வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். நம்ம ஆழ்கடல்ல மீன்கள் பிடிக்கிறதுக்காண்டி வளவிட்டு இருந்தோங்க. அப்ப நம்ம வலையில 300 கிலோ எடையுடைய மிகப்பெரிய கோலா மீன் வந்து மாட்டி இருந்துச்சுங்க. நம்ம வலையில மாட்டினா இவ்வளவு பெரிய ராட்சத கோலா மீனை எப்படி நம்ம போட்டு கொண்டு வரோம் அப்படிங்கறத பாருங்க. இந்த மீன் நம்ம வலையில வரும்போது டைம் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா விடிய காலம் ஒரு 5 மணிக்கு மேல இருக்குங்க. அந்த டைம்ல தான் இந்த மீன் வந்து நம்ம வலையில கிடைச்சது. இந்த தங்கு கடல்ல நம்ம பிடிச்ச மிக பெரிய மீன் வந்து இந்த கோலா மீன் தாங்க. ஒருபடியா நம்ம ஆட்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய மீனை நம்ம போட்டுக்கு மேல வந்து தூக்கிட்டாங்க. எப்பவுமே கோலா மீன் வந்துச்சுன்னா அந்த கோலா மீனோட கொம்பு பகுதியை வந்து வெட்டிடுவோம். இந்த மீனுக்கு பெரிய கொம்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த ஆர்சா பிளேட வச்சு அறுத்தோம் அப்படின்னா ஈஸியா அறுபடும். நான் அதிகபட்சமா 400 கிலோ எடையுடைய கோலா மீனை வந்து பாத்துருக்காங்க. நீங்க அதிகபட்சமா எத்தனை கிலோ எடையுடைய கோலா மீனை பாத்துறீங்க அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மார்லைன் பீஸ் அப்படின்னு சொல்ல போற இந்த கோலா மீன் வந்து அதிகபட்சம் எத்தனை அடி நீளம் வர வளரக்கூடியன்னா 16 அடி நீளம் வர வளரக்கூடியது. இந்த மீனோட அதிகபட்ச எடையுமே 800 கிலோ வர இருக்குமாங்க. இந்த மீன் ஏற்கனவே ஒரு பெரிய மீனை வேட்டையாடி அதோட வாய்ப்பகுதியில் வந்து முழுங்கி வச்சிருக்குதுங்க. உங்களுக்கு இப்ப நம்ம ஆட்கள் வந்து எடுப்பாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மயில் கோலா மீனா அதோட வாய்க்குள்ள வந்து முழுக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா. நல்லா நாரா சவச்சு வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய மீனை முழுங்கும் அப்படிங்கறத நான் இப்பதாங்க பாக்குறேன். அப்புறம் இந்த மீனை கேரளா கொச்சி நார்பார்ல ஏலத்துல வந்து போட்டிருந்தாங்க. அங்க ஏலத்துல எவ்வளவு போச்சு அப்படிங்கறத வீடியோட கடைசியில வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த மீனோட வால் பகுதி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஐஸ்வரிக்கல வந்து வைக்க முடியாதுங்க. அந்த வால் பகுதியை வந்து கட் பண்ணி தான் நம்ம ஐஸ்வரிக்கல வந்து வைக்க முடியும். இந்த மீனோட வால் பகுதியை கட் பண்ணும் போது ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. ஆர்சா பிளேட உடஞ்சிருங்க. இப்போ தாங்க அந்த உடையிற சம்பவம் நடக்கும். எப்படி உடையுதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரஃபா இருக்கும் இதோட வால் பகுதி. இப்போ கடைசியா அந்த 300 கிலோ எடையுடைய கோலா மீனை நம்ம ஆட்கள் எப்படி கஷ்டப்பட்டு போட்டோட ஐஸ்வரிக்கல வைக்கிறாங்கன்னு பாருங்க. அடிச்சு பாரு.
மீன் நல்லா வெயிட்டாகவும் நீளமாகவும் இருக்கிறனாலதான் நம்ம ஆட்கள் ஐஸ்வரிகளை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மீனோட ரேட் வந்து கேரளா கொச்சி நர்பார்ல நல்லா விலைவாசி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம போட்டு வந்து கேரளா கொச்சி நர்பாருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம மீன்கள் எல்லாத்தையுமே ஏலத்தில் போட்டிருந்தோம். ஆனால் அந்த மீன் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க போயிருந்துச்சு. இந்த கோலா மீன் வந்து எத்தனை 300 கிலோ கோலா மீன் ஏலத்தில் வந்து எவ்வளோ போச்சு அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். இந்த ஆர்பாரில் நிறைய போட்டில் இருந்து மீன்கள்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம குண்டு வந்து இந்த கோலா மீன் தான் ரொம்ப ரொம்ப பெரிய மீன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குதா அப்படின்னு. இங்கே ஏலம் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீனோட வயிற்று பகுதி வந்து கிழிச்சு குடலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஏலம் விடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மீனோட குடல் பகுதி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 கிலோ எடையுடைய கோலா மீன் வந்து ஏலத்தில் வந்து எவ்வளவு போச்சு அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு தாங்க போயிருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் கேரளா கொச்சின் பிசிங் அர்பாரில் ஏலத்தில் போயிருக்கு. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து வெளி மாநிலத்துக்கும் வெளி மாவட்டத்துக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணும் அப்படின்னா கீழோட நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு எபிசோட சந்திக்கலாம். பாய் மக்களே.